2021 இயர் அண்ட் 13th December நாங்கள் காட்பாடியிலேருந்து கோயம்புத்தூர் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா காந்திபுரத்துக்கு போயிட்டு டெமோ மாடல்ஸ் ஃபோன்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் பார்க்கணும். பட் நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆனவனே நாங்கள் போய் பார்க்க போகுது ஈஷா டெம்பிள். Later. ஃபைவ் தேர்ட்டி கோயம்புத்தூர் ரீச் பண்ணதும் நாங்கள் ஸ்டேஷனுக்கு வெளியே போயிட்டு ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டீ கடையில் ஒரு காஃபி வாங்கி குடித்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா காஃபியோட ப்ரைஸ் வந்து 20 rupees. ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ஒரு 100 meters சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து வந்து 14D பஸ் பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஈஸ்ட் எடுத்துன்னு போய் விட்றேன்னாங்க. ஸோ நாங்கள் 14D பிடிச்சோம். அங்கே காஸ்ட் பார்த்திங்கன்னா 37 rupees ஒருத்தருக்கு. பஸ் ரொம்ப க்ரௌடாகவும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இந்த ட்ராவல் கிட்டத்தட்ட ஈஷா வரைக்கும் 1 hour இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போய் ஈஷா என்ட்ரன்ஸ்லேயே விடுறாங்க. நடந்தான் போகணும். பஸ்லேருந்து இறங்கி 1 kilometer கிட்ட நடந்து வந்துருக்குறோம். கார் பார்க்கிங்க்கெலாம் 30 or 20 சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் கார் பார்க்கிங்கில் காரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த சைட் தான் வரணும். கிட்டத்தட்ட 1.5 kilometer நடந்து வரணும். இதே நம்ம கார் வேணும்னா இந்த இடத்துல பார்க்கிங் இருக்குது, இங்கே பார்க் பண்ணிட்டு ஒரு 1.5 kilometer தூரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சிவன் சிலையை பார்க்கலாம். ஆதியோகி ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு டிஃபன் கடை இருக்கும். இது ஒன்று தான் இருக்கும் இந்த இடத்துல, இவங்களே வச்சுருப்பாங்க போல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி, வடை, பொங்கல் இது எல்லாமே 40 rupees தான் செட்டாக. 3 இட்லி 1 வடை 40 rupees, அதே மாதிரி பொங்கல் 1 வடை 40 rupees. நீங்கள் போயிட்டு தனியாக போயிட்டு சட்னின்னு கேட்டிங்கன்னா அவங்க சட்னியை தரமாட்டாங்க, ஒன்லி சாம்பார் ஒண்டி தான் தருவாங்க. சட்னியை தமோத்தொன்று தான் கொடுத்துருப்பாங்க, நீங்களே பார்த்தாவே தெரியும். ஒரு டியூ ஸ்பூனு போட்டிருப்பாங்க. போர்டில் வடை 10 rupees எழுதியிருப்பாங்க. சரி வடையாச்சும் தராங்களான்னு போய் கேட்டால் வடையும் தரமாட்டாங்களாம் 10 rupees. இது எதுக்கு போர்டில் ரேட்லாம் போடணும், அது காம்போனே போட்டு வச்சுட்டு இருக்கலாமே போர்டில். 9:30 நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். வெளியே வந்து பஸ் ஏறலான்னு நின்னோம். அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட இல்லை, ஒரு மரத்துக்குள்ளே நினைப்போனா வெயிலாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பக்கத்தில் ஒரு கடையில் வந்து இளநீர் வாங்கிட்டு அப்படியே இங்கே கொஞ்சம் பஸ் வர வரைக்கும் ஸ்டே பண்ணோம். கடைக்கார அண்ணா கிட்ட கேட்டோம் இந்த இடத்துல பஸ் எத்தனை மணிக்குன்னா வரும்ட்டு. அவர் வந்து 1.5 hours 2 bus வரும்னாரு. எல்லாம் நைட் ட்ராவல் பண்ணதில் டயரில் தூங்கிட்டாங்க. இந்த பஸ் வந்து ஈஷாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக காந்திபுரத்துக்கே போகும். நெக்ஸ்ட்டு நாங்கள் அங்கே போயிட்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வீடியோஸ்லலாம் பார்த்த ஃபோன் கடை அண்ட் சர்வீஸ் சென்டருக்குலாம் போனோம். அங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸ்டே டியூன். பை பாய்.